Hi viewers, welcome to Sakthidevi's kitchen. இன்னைக்கு நாம மட்டர் புலாவ் அப்புறம் வாழைக்காய் முட்டை பொரியல் எப்படி செய்யறதுங்கறத பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மட்டர் புலாவ் எப்படி செய்யறதுங்கறத பாத்துருவோம். குக்கர் அடுப்புல வச்சு குக்கர் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கறேன். சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் கடல்பாசி, ஒரு நட்சத்திர பூ, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. 7-8 முந்திரி சேர்த்துக்குவோம். முந்திரி ஓரளவு செவந்து வர வரைக்கும் வணக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துருவோம். வெங்காயம் ஓரளவுக்கு செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துருவோம். மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 3 பீன்ஸு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அது போக 1 கேரட்டை துருவி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துருவோம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். பட்டாணி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கிள்ளி வச்சதே சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். அடுத்து மசாலா சேர்த்துருவோம். தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 டம்ளர் அரிசியை கழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துருவோம். நான் நார்மல் ரைஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் பிரியாணி ரைஸ் எடுக்கிறதுனாலும் சரி, அல்லது சீரக சம்பா எதை எடுத்தாலும் சரி, அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். 1:3 ரேஞ்சில் ஊற்றுனீங்கன்னா 4.5 டம்ளர் சேரும். நான் இன்றைக்கி சொம்பில் அளந்து ஊற்றிருக்கேன். இதே போல் நீங்களும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு டைம் கலந்து விட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வச்சுருவோம். பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டுருக்குது. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் செருவி வச்ச கேரட் இருக்குது, அதை சேர்த்துலாம். அவ்வளோதான், லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். சாப்பாடு ரெடியாக 2 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக வாழைக்காய் முட்டை பொரியல் எப்படி செய்யுதுங்கிறத பார்ப்போம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாயும் 1 கருவேப்பிலை கொத்தும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு வாழைக்காயை கட் பண்ணி உப்பு மஞ்சள்தூளை போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வணங்கிருச்சு. அடுத்து முட்டை உடச்சி சேர்த்துருவோம். இது போல் உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். முட்டையை சேர்த்து 5-6 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு முட்டை நல்லா வெந்து வந்துடும். கைவிடாமல் அடிக்கடி கலரிட்டே இருங்க, அப்போ தான் அடிப்பிடிக்காமல் வரும். கடைசியாக 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டைம் கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம வாழைக்காய் எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. குக்கரும் விசில் அடங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் மட்டர் பாத் நல்லா சூப்பராக வந்திருக்கு.
மட்டர் பாத் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க. நம்ம மட்டர் பாத் வித் வாழைக்காய் எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா சக்திதேவிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.